உக்ரைன் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பிரிட்டன் எம்பி. உக்ரைனிலிருந்து தப்பி அகதிகளாக பிரிட்டன் வரும் மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் அண்மையில் கேட்டுக்கொண்டார். அதன்படி பிரிட்டனின் நேவாக் தொகுதி எம்பி ராபர்ட் மெனரிக் உக்ரைன் அகதிகள் குடும்பத்திற்கு அடைக்கலம் அளித்துள்ளார். அந்த வகையில் மரியா, அவரது மகள் கிறிஸ்டியோனோ, மகன் போர்டன் ஆகியோரை நாட்டிங்ஹாமில் உள்ள இல்லத்தில் அவர் தங்க வைத்துள்ளார். எரிபொருளை சேமித்து புதின்முகத்தில் கறி பூசுங்கள். ஜெர்மனி மக்களுக்கு துணை பிரதமர் ஆலோசனை. ஐரோப்பிய நாடான ஜெர்மனி பெரும்பாலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளுக்கு ரஷ்யாவையே சார்ந்துள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் வாகன பயன்பாட்டை தவிர்த்து அரசு பேருந்து ரயில் சேவையை பயன்படுத்துமாறு ஜெர்மனியின் துணை பிரதமர் ராபர்ட் ஹாபெக் கேட்டுக்கொண்டுள்ளார். இதன் மூலம் எரிபொருளை சேமித்து ரஷ்ய அதிபர் புதின் முகத்தில் கரியை பூசலாம் என்றும் அவர் ஆலோசனை விடுத்துள்ளார். அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்தலாம், உக்ரைன் அதிபர் தகவல். போரில் ரஷ்ய படைகள் பின்னடைவை சந்தித்தால் விரக்தியில் அணு ஆயுதங்களை அந்த நாடு பயன்படுத்தும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவை பயங்கரவாத ஆதரவு நாடு என பிரகடனப்படுத்துமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பிடனை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உக்ரைனிலிருந்து வெளியேறிய 50 லட்சம் அகதிகள். ரஷ்யாவுடனான போரினால் உக்ரைனிலிருந்து பெண்கள், குழந்தைகள் உட்பட 50 லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான பிரிவு தெரிவித்துள்ளது. அகதிகள் பெரும்பாலும் போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவேகியா, ருமேனியா மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக போலந்து நாட்டில் அதிக அளவில் அகதிகள் புகலிடம் தேடியுள்ளனர். உக்ரைனில் தாக்குதலை தீவிரப்படுத்துவோம், ரஷ்யா எச்சரிக்கை. கீவ் நகருக்கு வெளியே உள்ள இராணுவ தொழிற்சாலைகள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர விமானங்களை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன. இதற்கு உக்ரைன் இராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. எனவே ரஷ்யாவில் தாக்குதல் நடத்த உக்ரைன் திட்டமிட்டாலோ அல்லது சதி செய்தாலோ கீவ் நகரில் ஏவுகணை மூலம் கடுமையான சேதம் விளைவிக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்ய வேண்டாம், அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக நின்று ஆயுதங்கள் சப்ளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை விநியோகித்தால் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெர்மனியில் பிறந்தநாள் கொண்டாடிய கொரில்லா. பொதுவாக கொரில்லா வகை குரங்குகளின் சராசரி வயது 40 ஆகும். ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள வனவிலங்கு பூங்காவில் வசிக்கும் படோ என்ற கொரில்லா உலகின் அதிக வயதான கொரில்லாவாக கருதப்படுகிறது. இந்த குரங்கு நேற்று முன்தினம் அதன் 65வது பிறந்தநாளை கொண்டாடியது. இதற்காக பிரத்யேக கேக் தயாரிக்கப்பட்டு படோவுக்கு வழங்கப்பட்டது. அதை படோ மிகவும் ருசித்து உண்டது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ரஷ்ய போர்க்கப்பலை ஏவுகணை வீசி தகர்த்த உக்ரைன். உக்ரைன் தெற்கில் உள்ள கருங்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலை உக்ரைன் படையினர் ஏவுகணை வீசி தகர்த்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான இந்த போர்க்கப்பலில் 16 ஏவுகணைகள் இருந்ததாகவும் அந்த கப்பல் சேதமடைந்ததால் அதிலிருந்து 500க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.